பேன் வச்சிங்கம்மா. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாமா. மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். மசாலா வந்து கருகக்கூடாது, அடுப்பு தீ வந்து சுத்தமாக குறைச்சிடணும். 2 பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. 1 குடை மிளகாய் சேர்த்துக்கலாம், பொடியை நறுக்கியிருக்கேன். 5 பீஸ் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. ஓரளவுக்கு வதங்கினா போதும், எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இந்த டைமில் நம்ம 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு பெசஞ்சு வச்சுருக்கோம், அந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசாலாவில் நல்லா இறங்கிச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம நான் வந்து 100 கிராம் பன்னீர் எடுத்து சீவி வச்சுருக்கேன், இந்த மாதிரி சீவல் போட்டுக்குங்க. இப்போ இந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ வந்து குறைச்சே வைங்கம்மா, ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. இப்போ பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. பாருங்கம்மா, மசாலாலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், 1-5 நிமிஷம் நமக்கு ஆறட்டும். பாருங்கம்மா, இப்போ வந்து 1-5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா ஆறியிருக்கு. இப்போ இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து நல்லா பால் அளவுக்கு பிடிச்சிக்கங்க, அதாவது 1 லட்டு சைஸ். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுட்டு 1-20 நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்கலாமா. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்கம்மா. 1 கப்பு மைதா எடுத்துக்கலாம், சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். நம்ம பஜ்ஜிக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். மைதா மாவு கெட்டி கெட்டியாக இல்லாமல் கரைச்சிங்கம்மா. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும், கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற மாவு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு 100 கிராம் 200 கிராம் சேமியா எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக இருந்தால் கூட சேமியா வந்து பொடி பண்ணிக்கோங்க. கையால் இப்படி பொடி பண்ணால் நல்லா பொடியாகிடும். இப்போ நம்ம உருண்டை வந்து 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவில் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியா நல்லா ஒட்டிக்குமா சேமியாவில், இந்த மாதிரி சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. பாருங்கம்மா, கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதும் 1 பாலாக எடுத்து சேர்த்துருங்க. 1 பக்கம் நல்லா செவந்து வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எண்ணெயில் வந்து சேமியாலாம் இறங்கவே இல்லை பாருங்கள், அவ்வளோதான்மா, நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான்மா, நல்லா டேஸ்டான சேமியா பன்னீர் பால் ரெடி. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.